சில நேரங்களில் வீட்டில் வெளியிலேருந்து தட்டிக்கிட்டு இருப்பாங்க, வந்து கதவை திறக்கலன்னா நமக்கு ஃபோன் வராது, நம்ம ஃபோன் பண்ணி வெளியில் ஒருத்தர் தட்டிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்ற மாதிரி ஆவியானவர் உங்களை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் திறக்கலன்னு எனக்கு ஃபோன் வருது, ஆமின்னு சொல்லுங்கள். இந்த வாரம் இதை போய் சொல்லு, நான் அவனுக்கு தட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவரை புரிஞ்சுக்க சொல்லு, நான் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்க சொல்லு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆவியானவர் மிகப்பெரிய வேலை இயேசு கிறிஸ்து முடித்ததை உங்களுக்கு விளக்கி சொல்வது. அபிஷேகத்தை பத்தி நான் பேசல, அபிஷேகம் பெறாதவர்கள் ஆவியானவர் பெறாதவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. அபிஷேகம் வேறு, ஆவியானுடைய மூவிங் வேறு, அந்நிய பாஷை வேறு, அபிஷேகம் வேறு, அபிஷேகம் வேறு, ஆவியானவர் வேறு. கை தட்டுங்க. அவருக்கு ஆவியானவர், அபிஷேகம், அந்நிய பாஷை, மூன்று வேறு வேறு விஷயங்கள். நீங்கள் தேவைப்படும் போது இவைகளை ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்று நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அபிஷேகம் என்கிற வார்த்தையை ஆவியானவர் நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அபிஷேகம் இருக்கிறதுல ஆவியானவர் இருப்பார், அந்நிய பாஷை இருக்கிறதுல ஆவியானவர் இருப்பார். ஆனால் ஆவியானவருக்கு எல்லாத்துலையும் அந்நிய பாஷை இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா என்று வேதம் கேட்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். சரியான பாயிண்ட்ன்றீங்க. ஓகே, காட் இஸ் குட். என் அன்புக்குரியவர்களே, த ஃபர்ஸ்ட் இந்த த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய செயல் என்று அழைக்கப்படுகிறார். ஆமென் சொல்லுவோம். பிதாவாகிய தேவனுடைய ஆக்ட், அந்த மூவிங் தான் ஹோலி ஸ்பிரிட். இல்லையா சொல்லுவோம், அவருடைய சக்தியே ஹோலி ஸ்பிரிட்டாக இருக்கிறார். உங்களுடைய சக்தி எது தெரியுமா? உங்களுடைய ஆவி. உங்கள் ஆவி போயிடுச்சுன்னா உங்கள் சக்தி போயிருச்சு. அப்படித்தான் தேவனுடைய சக்தி, தேவனுடைய ஆவி. ஸ்பிரிட் என்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒன்று ஆவி, இன்னொன்று பலம். ஸ்பிரிட்ஃபுல் அப்படின்றாங்கல்ல, அந்த ஸ்பிரிட்ன்றதுக்கு பலம்ன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப தேவனுடைய பலம் எது? தேவனுடைய ஆவியானவரே தேவனுடைய பலம். அப்ப தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா, தம்முடைய பலத்தையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் ஆவியானவர் அல்ல, ஒட்டுமொத்த பிதாவுடைய டோட்டல் பவரையே அவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். Amen. Amen. Holy Spirit is the power of the Heavenly Father. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாகவே இருக்கிறது. சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ரோல், கிறிஸ்து முடித்ததை உங்களுக்கு எடுத்து சொல்வது என்கிறதை சொல்வதற்கு முன்பாக இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். தேவனுடைய ஆவியானவர் என்பது யார் என்றால் தேவனுடைய பலம். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஸோ நாம் திரும்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமான வேலை இயேசு கிறிஸ்து முடித்ததை நமக்கு எடுத்து சொல்வது தான். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 16 14:15. அவர் என்னுடையதில் எடுத்து. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிருபைக்கு கீழ் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குள்ளானவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமேன். உங்களுடைய உணர்வு, உங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆவியானவர் இணைக்கப்பட்டிருக்கும் போதுதான் கிருபையின் உண்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த உலகத்திற்கு காட்ட முடியும். Without the help of the Holy Spirit, you cannot demonstrate the blessings of the crucifixion. ஆவியானவர் சிலுவையிலே இயேசு முடித்ததின் ஆசீர்வாதங்களை இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்ட வேண்டும் என்றால் ஆவியானவருடைய உதவிதான் உங்களுக்கு இந்த உலகத்திற்கு உங்களுக்குள் இருக்கிற சிலுவையின் ஆசீர்வாதங்களை காட்டப் போகிறது. ஆமென் சொல்லுவோம். அவர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நீங்கள் மெசேஜே. இந்த உதவியெல்லாம் நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்கணுன்றது செய்தி அல்ல. அவர் உங்களை கதவை தட்டு தட்டுன்னு தட்டிட்டு நீங்கள் திறக்கலன்னு இப்போ நான் அவர் சார்பா தட்டிக்கிட்டு இருக்காருப்பா. சில நேரங்களில் வீட்டில் வெளியிலேருந்து தட்டிக்கிட்டு இருப்பாங்க, வந்து கதவை திறக்கலன்னா நமக்கு ஃபோன் வராது, நம்ம ஃபோன் பண்ணி வெளியில் ஒருத்தர் தட்டிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்ற மாதிரி ஆவியானவர் உங்களை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் திறக்கலன்னு எனக்கு ஃபோன் வருது, ஆமின்னு சொல்லுங்கள். இந்த வாரம் இதை போய் சொல்லு, நான் அவனுக்கு தட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவரை புரிஞ்சுக்க சொல்லு, நான் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்க சொல்லு. வாசுமா. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். பரிசுத்த ஆவியானவர் பற்றி இயேசு சொல்கிறார். முந்தின வசனத்தை வாசிமா.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அதுவா அவரா? அவர் வரும்போது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவரு அவர் அது அல்ல, அவர் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அது அல்ல அவர். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், உங்களுக்கு போதிப்பார்னு ஒரு இடத்துல இருக்கு, உங்களை நடத்துவார்னு இருக்கு. யாரும் உங்களை நடத்த வேண்டியதில்லை என்பதன் அர்த்தம் என்னவென்றால், ஒருத்தனும் ஓவரா வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார், ஒரு சத்தியம் அல்ல சகல சத்தியத்திற்கு நடத்துவார். ஆமென் சொல்லு. அடுத்து, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்து, அவர் என்னுடையதில் எடுத்து, அவர் என்னுடையதில் எடுத்து, முக்கியமான வார்த்தை. ஆவியானவர் எதை சொல்லுவாராம்? என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால். கை தட்டுங்க. என்னுடையது என்ன? சிலுவையிலே நான் செய்து முடித்ததினால் உன் பெயருக்கு நான் வைத்திருக்கிற என்னுடைய ஆசீர்வாதங்களை ஆவியானவர் சொல்வாரு. இனி உன் பேருக்கு இல்லப்பா, அவர் பேருக்கு நீ எதெல்லாம் அனுபவிக்கலாம் என்று அவருடையதில் இருந்து எடுத்து. கையை தட்டுங்க. ஆமென். இதான் சொல்றேன், ஆமென். ஏசு கொடுத்தார் என்றால் ஆவியானவர் எடுத்து, ஏசு முடித்தார் என்றால் ஆவியானவர் எடுத்து கொடுத்தார். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென்.